சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்ட சுகுகுமார் மற்றும் நீலகண்டன் என்ற இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மற்றொருவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சுதந்திர போராட்ட வீரர் புலிதேவரின் 309வது பிறந்த நாள் விழா தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தென்காசி மாவட்டம் சிவகிரி அடுத்துள்ள புளியங்குடி காவல் நிலையத்திற்குட்பட்ட நெல்கட்டும் செவல் கிராமத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் வரும் 9ஆம் தேதி நள்ளிரவு முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 163 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த வாடகை வாகனங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்குள் உரிய அனுமதியின்றி நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை அருவி நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்து ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ந்து வருகின்றனர். பொள்ளாச்சி அடுத்த ஒத்தக்கால் மண்டபம் கிராமத்தில் ஸ்ரீ ராஜகணபதி வள்ளிக்கும்மி கலைக்குழுவினர் 5ஆம் அரங்கேற்றம் விழா நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று அரங்கேற்ற இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பிஞ்சூர் பகுதியில் ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கைது செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை மறித்து சாலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் போராட்டத்தை கைவிட்டனர். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து நடைபெற்ற பேரணியில் போலீசாருக்கும் மாணவர் அமைப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் 150 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட கோட்டூர் ஒன்றியம் முழுவதும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தென்மாவட்டில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எழுக்கை பந்தயம் நடைபெற்றது. இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் நடப்போம் நடம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் நடைபயிற்சி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.